அரசுகளின் வழிகாட்டுதல்களுக்கு மாறாக கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் உள்பட அனைவரும் தினமும் நீராவி பிடிக்க வேண்டும் என்றும் இது நோய் தொற்றை இல்லாதொழிக்கும் எளிய வழி என்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் அதிக தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி கொரோனா நோய் தொற்றை தடுக்க நீராவி உபகரண மையம் மற்றும் நடமாடும் நீராவி வாகனத்தை கோவையில் பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் துவக்கி வைத்துள்ளதும் இதையொத்த உபகரணத்தை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக ரயில்வே பாதுகாப்பு படையினர் அமைத்துள்ளதும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் திங்கட்கிழமையன்று பேசிய தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொரோனா சிகிச்சையின் ஓர் அங்கமாக நீராவி பிடித்தல் நிகழ்ச்சியை பொது இடங்களில் நடத்தக்கூடாது என்றும் அதனால் நோய் தொற்று மேலும் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொது இடங்களில் ஆவி பிடிக்கிறோம் என்கிற பெயரில் சிலர் புகையை உள்வாங்குகிறார்கள் உடனடியாக அப்படி செய்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பு வரும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அந்த தவறை செய்யக்கூடாது என மக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் ஏனெனில் கொரோனா தொற்று உள்ள ஒருவர் மூலம் அது நானூறு பேருக்கு பரவ வாய்ப்புண்டு என மருத்துவர்கள் கூறுகின்றனர் என மா சுப்பிரமணியன் கூறினார் கொரோனாவை தடுக்க நீராவி பிடிப்பது தொடர்பில் தமிழக அமைச்சர்களுக்குள்ளேயே மாற்று கருத்து உள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் இரு தினங்களுக்கு முன்பு ஊடக ஆசிரியர்களுடனான கூட்டத்தில் நித்தம் பிடி கொரோனாவை விரட்டியடி என்பன உள்ளிட்ட வாசகங்களை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் இடையே ஒளிபரப்ப வேண்டும் என கேட்டுக் சில நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அது விவாத பொருளாகி உள்ளது உண்மையிலேயே கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு எதிராக நீராவி பிடித்தல் செயலாற்றுகிறதா எனும் கேள்விக்கு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சபரிநாத் ரவிச்சந்திரன் பதிலளிக்கிறார் ஆவி வேது நீராவி பிடித்தல் மூலம் கொரோனா வைரஸ் வராமல் தடுக்க முடியும் வந்த பின்னர் அதை கொல்லவும் முடியும் என்று பரப்பப்பட்டு வரும் இரண்டு கருத்துகளும் முற்றிலும் தவறானவை என அவர் கூறுகிறார் அப்படியென்றால் நீராவி பிடிப்பதால் எந்தவித பலனுமே இல்லையா என அவரிடம் கேட்டபோது நீராவி பிடிப்பதால் பலன் உள்ளது ஆனால் அதற்கும் கொரோனாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அடிப்படையில் ஒருவருக்கு சளித்தொல்லை ஏற்பட்டு மூக்கிலோ நுரையீரலிலோ அது கட்டிப்போயிருந்தால் நீராவி பிடிப்பதன் மூலம் அதை இலகச் செய்து பிறகு மற்ற மருந்துகளை கொடுத்து சளியை வெளியேற்ற வாய்ப்புண்டு அந்த வகையில் பார்த்தோமானால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படும் ஒருவருக்கு சளி இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு நீராவி பிடிப்பது பலனளிக்கலாமே தவிர அந்த நோய் தொற்றை முற்றிலுமாக வென்றுவிட முடியாது என அவர் கூறினார் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பாதிக்கப்படாத மற்ற குடும்பத்தினர் முன்னிலையில் நீராவி பிடிக்கும் அதிலிருந்து வெளிப்படும் எரோசால் எனப்படும் வளிம கரைசல் மூலம் கோவிட் நோய் தொற்று மற்றவர்களுக்கும் பரவும் அபாயம் உள்ளது எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தனியே ஒரு அறைக்குள் சென்று நீராவி பிடிப்பதே சரியானது என்கிறார் அவர் நீராவி பிடித்தலால் தீமை ஏதாவது ஏற்பட வாய்ப்புண்டா சாதாரண சளி தொல்லைக்காக நீராவி பிடித்தாலும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த மருத்துவர் சளியின் தீவிரத்தை குறைக்க உதவும் நீராவி அளவுக்கு அளவுக்கதிகமாக மேற்கொள்ளும் பட்சத்தில் தீவிரமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு என்கிறார் குறிப்பாக காலை இரவு என ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேல் நீராவி பிடிப்பதன் மூலம் நோயாளிக்கு மூக்கில் எரிச்சல் ஏற்படுவது மட்டுமின்றி சுவாச பாதையில் தீப்புண் ஏற்படக்கூடும் இதை தவிர்க்க வேண்டுமென்றால் மிதமான சூடுள்ள தண்ணீரில் தைலம் யூக்ரிப்டஸ் எண்ணெய் உள்ளிட்டவற்றை கலக்காமல் நீராவி பிடிக்க வேண்டும் என்கிறார் மருத்துவர் நீராவி பிடித்தலை கொரோனா வைரசுக்கு எதிரான சிகிச்சை முறையாக அமெரிக்க நோய்க்கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமோ உலக சுகாதார அமைப்போ இதுவரை அறிவிக்கவில்லை என ராய்டஸ் முகமை செய்தி வெளியிட்டுள்ளது அதேபோல கொரோனா வைரசுக்கு எதிராக நீராவி பிடித்தலை சிகிச்சையாக கருதுவது ஆபத்தானது என்று ஸ்பானிஷ் குழந்தைகள் மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ள நிலையில் இந்த முறையை பின்பற்றிய பலர் தீப்புண் ஏற்பட்டு அதற்காக சிகிச்சை பெற்று வருவது சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக பிரிட்டனில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை ஒன்று தெரிவித்துள்ளது ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தி லேண்ட்செட் என்ற சர்வதேச மருத்துவ சஞ்சிகையில் வெளியாகியுள்ள கட்டுரை ஒன்றில் சாதாரண சளி மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய சிகிச்சை முறையாக கருதப்பட்டு வரும் நீராவி பிடித்தல் அதை சரி செய்வதில் பங்கு வகிப்பதாக கூறப்படுவதற்கே வலுவான ஆதாரம் இல்லை என்று கூறுகிறது கடந்த ஆண்டு ஐந்து ஆராய்ச்சியாளர்களால் எழுதப்பட்ட அந்த கட்டுரையில் நீராவி பிடித்தல் சளியை இலகச் செய்து சுவாச பாதையை திறந்து வீக்கத்தை குறைத்து வைரஸ்களின் பெருக்கத்தை தடுக்கிறது என்பதற்கு அடிப்படை ஆதாரம் வலிமையற்றதாக உள்ளதுடன் அந்த கூற்று நிரூபிக்கப்படாத கோட்பாடுகளை கொண்டதாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத விடயங்களை அரசு எந்த விதத்திலும் ஊக்குவிக்காமலும் மருத்துவர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் மக்கள் கிடைத்த தகவல்களையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நம்பாமல் இருப்பதும் இது போன்ற சவாலான காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள்